இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய்பால் பட்டாணி போட்ட குஸ்கா தான் செய்ய போகிறோம். இதை வந்து தேங்காய்பால் சாதம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தேங்காய்பால் பிரியாணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ளெயின் குஸ்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கட்டி பூண்டு, இஞ்சி சிறிதளவு, ரெண்டு பச்சை மிளகாய், ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு நான் வந்து பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன தேங்காவாக இருந்தால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, பெருசுனா ஒரு பாதி மூடி போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி ஒரு பெரிய வடிகட்டி வச்சு வடிச்சுக்குங்க. பெரிய வடிகட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சின்னதுனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா பாலை வடித்து எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேங்காய்பால் எடுக்கிறோம். அதே வந்து நீங்கள் இப்போ நம்ம ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தேங்காய்பால் வந்து இருக்கணும். பாருங்கள் நம்ம நல்லா வடித்து எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா சக்கையாயிடுச்சு, உங்களுக்கே தெரியும், பார்த்தா ரொம்பவே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் வேஸ்ட்டை கூட நீங்கள் செடிக்கு போட்டுக்கலாம், நல்லா வளரும் செடி. இப்போ தேங்காய்பால் வந்து நீங்கள் 2 டைம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், முந்திரி, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு எடுத்துருக்கு. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 2 அரைச்சிருக்கேன், இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பச்சை மிளகாய் இருக்குது. காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஏலக்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குது. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். தேங்காய்பால் எடுக்க மட்டும்தான் டைம் எடுக்கும், பெரிய வடிகட்டினா உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். பட்டாணி வந்து ஒரு சின்ன கப்புக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டாணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் நெய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கடுகு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா பொரியட்டும், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், முந்திரி ஆட் பண்ணி, ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து வேறு மாதிரி ஆயிரும், அதனால தான் தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஏலக்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி பட்டாணினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு கரெக்டாக 1.5 டம்ளருங்க, நீங்கள் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும். பால் வந்து கொஞ்சமாச்சு திக்காக இருக்கணுங்க, தண்ணி நிறைய கலந்து பால் எடுத்துனா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராது. பால் வந்து தேங்காய்பால் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. அந்த இது தண்ணி தேங்காய்பால் கொதிச்சோடனே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள் 1/2 ஹவருக்கு மேலேயே ரைஸ் ஊறிடுச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். பாருங்கள் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறோம். புதினா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அதனால் ஒரு விசில் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அரிசி குழஞ்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம், அப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம், உடச்சி உடையாமல் கிளறுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடியில் விட்டு மெதுவாக திருப்பினிங்கனாவே போதும். இந்த தேங்காய் பால் குஸ்கா வந்து போக போக தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாகும். ஏன்னா அந்த பால் வந்து ரைஸில் ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். சூடாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு ஒரு மூணு மணி நேரம் கழித்து, நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம சுவையான தேங்காய் பால் பட்டாணி குஸ்கா ரெடிங்க. அதுக்கு நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேபிகார்ன் மஷ்ரூம் இல்லை காலிஃப்ளவர் சில்லி கூட இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம சுவையான தேங்காய் பால் குஸ்கா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.